எப்பவுமே கடைசி பேச்சாளராக தான் நான் தான் பேசுவேன். ஆனால் வீட்டில் மட்டும் முதல்ல பேசுவீங்க. ஆமாங்க ஐயா, சீக்கிரம் முடிக்கணும் இல்லைன்னா ஆடியன்ஸ் தூங்கிடுவாங்க, அவங்கள எழுப்புற வேலை இப்படியே நம்ம புழப்பு போகுது. ஆலயம் வந்து மனநிறைவோடு சென்றால் மட்டும் போதாது என்று வயிறையும் நிறைத்து அனுப்புகின்ற காட்சியை நேரில் பார்க்கின்ற காரணத்தினால் சொல்கிறோம், மனநிறைவோடு சொல்கின்றோம், மனிதநேயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி. நீ தூங்கும் போது காண்பது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்ன அப்துல் கலாமினுடைய வைர வரிகளையே உங்கள் ஊருக்கு முத்தாய்ப்பாக கூறிக்கொண்டு, தன்னை உரமாக்கி என்னை உயிராக்கிய என்னை பெற்றெடுத்து வளர்த்த என் தாய் தந்தையருக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சான்றோர்களும் ஆன்றோர்களும் நிறைந்த சபைக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டுங்க. தஞ்சாவூர்னா ராஜகோபுரம், மதுரைனா மல்லிகைப்பூ, மணப்பாறைனா முறுக்கு, திண்டுக்கல்னா பூட்டு, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா வீச்சருவா, சேலம்னா மாம்பழம், ஈரோடுனா மஞ்சள், திருப்பூர்னு சொன்னாலே மனிதநேயம் மிக்கவர்கள் வாழ்ந்து வருகின்ற ஊர்னு பேருங்க. சும்மா ஏதோ விளையாட்டுக்காக சொல்லலீங்க, இது ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஹிதேந்திரனின் இதய உறுப்பு தானத்திற்கு பின்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். கடந்த 29ஆம் தேதி பெரியார் நகரை சேர்ந்த வெள்ளியங்கிரி என்ற ஒரு அன்பர் என்ற ஒரு இளைஞன் எதிர்பாராத விதத்திலே மூளைச்சாவு ஏற்பட்டு இறந்த சமயத்திலே திருப்பூரை சார்ந்த அந்த குடும்பங்கள் அவருடைய உடல் உறுப்புகளையெல்லாம் தானம் கொடுத்து எங்கள் வெள்ளியங்கிரியை நாங்கள் 5 பேருடைய முகத்தில் காணுகின்ற பாக்கியம் கிடைத்ததுன்னு சொன்னா பாருங்க, அதுதாங்க திருப்பூர்னுடைய பெருமையாக இருக்க முடியும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று சொன்னதனுடைய விளைவுதானே இந்த உடல் உறுப்புகள் தானமாக இருக்கின்றது. மனைவி 10,000 சொன்னாங்களே, கால சுமை தாங்கி போலே மார்பில் இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுதடினா. 1000 உறவுகள் இருந்து என்னங்க, மனைவியை போல ஒரு உன்னதமான மனிதநேயமிக்க அன்பு வேண்டாமா, அதை போய் தவறு சொல்கின்றார்களே என்ற வருத்தம் தான். காலத்தின் நேரத்தின் குறைவு கருதி சீக்கிரமா முடிக்கிற சூழ்நிலையினால என்னுடைய கருத்துக்களை சுருக்கி நான் சொல்ல வேண்டிய காலங்கள் மாறி இருக்கலாம். அந்த காலத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க ஐயாலாம், காலங்கள் வேண்டுமானாலும் மாறி இருக்கலாம், வேகங்கள் வேண்டுமானாலும் கூடியிருக்கலாம், ஆனால் மனிதனின் மனித நேயம் என்ற அடிப்படை பண்பு இருக்குது பாருங்க, அது என்றென்றைக்கும் மாறாது நிலைத்து நிற்கக்கூடிய பண்பு. நடுவர்களே, ஒன்றும் இல்லை, சமீபத்தில் கரூரிலே ஆழ்குழாய் கிணற்றிலே ஒரு சின்னஞ்சிறிய பிஞ்சு அந்த குழாயிலே மாட்டி துடிதுடித்து கொண்டிருக்கின்ற போதெல்லாம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருந்து அந்த குழந்தைக்காக பிரார்த்தித்த உதடுகள் ஏராளம் என்று சொன்னால் அது மனிதநேயத்தின் அடிப்படையாகத்தானே இருக்க முடியும். ஒரு 11.5 மணிக்கு மேல் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் இறந்து விட்ட செய்தியை கேட்டு தொலைக்காட்சி முன்னால் அழுத இதயங்கள் ஏராளம் என்று சொன்னால் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். நான் அன்பிற்கு அடைத்து வைக்கக்கூடிய தாள் இல்லைங்க, அதுதானே மனிதநேயத்தினுடைய அடிப்படை. போய் உதவுவது மட்டுமல்ல, பார்த்த போதே நம் கண்களிலிருந்து வழிகின்ற நீர் இருக்கிறது பாருங்க, அதுதான் மனிதநேயத்தினுடைய அடிப்படை. சாலையிலே ஒருவர் அடிபட்டு கிடக்கின்றதை பார்த்த வேகத்திலே 100 பேருமே தன்னுடைய கைபேசியை எடுத்து 108க்கு தன்னுடைய அழைப்பை விடுத்து அது வரும் வரை காத்திருந்து அந்த மனிதனை அனுப்பிவிட்டு செல்கின்றார்களே, இதுவும் மனிதநேயத்தினுடைய அடிப்படை தானே. அந்த மனிதர் அங்கு போய் செய்வதற்குள்ளாகவே கல்லூரிக்கு அழைப்பு விடுத்து இந்த பாசிட்டிவ், இந்த ரத்தம் தேவைப்படுகிறது என்று சொன்ன உடனே இளைஞர்கள் எல்லாம் ஓடோடி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்கின்றார்களே, இதுதாங்க மனிதநேயத்தினுடைய அடிப்படை. இதை இல்லை என்று எப்படி அவர்களால் மறுக்க முடிகிறது என்று பேச முடியவில்லை. இங்கே எங்கேயோ ஒரு ஜப்பான்ல, எங்கேயோ ஒரு இந்தோனேஷியாவில், எங்கேயோ ஒரு அமெரிக்காவிலையும் பூகம்பம் நிலநடுக்கமும் சுனாமியும் வருகின்ற போதெல்லாம் அங்கு இறந்து கிடக்கின்ற பிணக்குவியல்களை பார்த்து பார்த்து நாம் ஆவேசப்பட்டு நம் கண்களிலே பணிகின்ற நீர்த்துளி இருக்கின்றது பாருங்கள்.
அது மனித நேயத்தினுடைய அடிப்படை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வெற்றிக்காக தட்டுகின்ற கைத்தட்டல்களை காட்டிலும் அடுத்தவர்களின் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு விரலுக்குத்தான் ஆற்றல் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பூ புலம்புகிறது என்ற தலைப்பிலே ஒரு விதவை பெண் ஒரு கவிதை எழுதுகிறார். விளைமகள் கூந்தலில் கூட சிக்கி சின்ன அபின்னமாகும் என்னை. ஒரு பூ கவிதை எழுதுகிறது. விளைமகள் கூந்தலில் கூட சிக்கி சின்ன அபின்னமாகும் என்னை ஏன் விதவியின் கூந்தலில் வைக்க தடை விதிக்கிறீர்கள் கேக்குதுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இழந்த எத்தனையோ பெண்களுக்கு வரதட்சணை கூட வாங்காமல் மறுமணம் செய்து கொள்கின்ற மனிதநேயமிக்க இளைஞர்கள் இருக்கின்ற காரணத்தினால் சொல்கின்றேன், மனிதநேயம் இன்னும் மடிந்து விடவில்லை என்று சொல்லி. மதுரை பேருந்து நிலையத்திலே அக்கா சொன்னாங்க, இன்னைக்கு எங்கேயாவது நடக்குதான்னு கேட்டாங்க. மதுரை பேருந்து நிலையத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். பசியின் கோர பிடியின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு வயதான முதியவர், தான் என்ன செய்கின்றோம் என்பதை அறியாமல் மனித கழிவுகளை உண்டு கொண்டிருந்தார். மனித கழிவுகளைத்தான் உண்ணுகிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் பசியின் கொடுமை வாட்டிய துயரத்தை கண்ட ஒரு இளைஞன், ஒரு துறையிலே சாதித்து கோல்டு மெடல் வாங்கிய வெளிநாட்டு வேலைக்கு அடுத்த வாரத்திற்கு செல்ல துடிக்கின்ற ஒரு இளைஞன், லட்சம் லட்சமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ண கனவுகளை சிறகடித்து படித்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞன், அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு இனி அந்த பணமும் அந்த உழைப்பும் எனக்கு தேவையில்லை, இங்கே இதை போல பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்காக நான் சாகும் வரை வாழ்வேன் என்று சபதம் எடுத்தான் பாருங்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களால் சொல்கிறேன், இந்த மனிதநேயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. லட்சத்திற்காக போராடுகின்ற இளைஞர்களை மட்டும் பார்க்காதீர்கள், லட்சியத்திற்காக போராடுகின்ற இளைஞர்கள் கூட்டம் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களையும் பாருங்கள் என்று தான் சொல்கின்றேன். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன் ஐயா. திருச்சியிலே ஒரு மண்டபத்திலே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்த ஒரு இரண்டு இளைஞர்கள், தொழுகைக்காக ஆட்டோவிலே சென்று கொண்டிருக்கின்ற இரண்டு இளைஞர்கள் தொழுகையை விட்டுவிட்டு அங்கு இருக்கின்ற உயிர்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டு மாலை வேளையிலே இன்னொரு இஸ்லாமிய அன்பரை சந்திக்கின்றார்கள். அந்த இஸ்லாமிய அன்பர் கேட்கிறார், தொழுகையை விட உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கின்றது, ஏன் தொழுகைக்கு வரவில்லை என்று கேட்டார். அப்போது அந்த இஸ்லாமிய நண்பர்கள் இரண்டு பேர் காப்பாற்றினார்கள் அல்லவா. அவர்கள் சொல்கிறார், இதுவரை எங்களுக்கு பிடித்த தொழுகையைத்தான் அந்த அல்லாவிற்காக செய்து வந்தோம், வாழ்க்கையிலேயே முதல் முறையாக அந்த அல்லாவிற்கு பிடித்த தொழுகையை செய்து வந்திருக்கிறோம், இதுதான் எங்களுக்கு மன நிறைவு என்று சொன்னான் பாருங்கள் அந்த இளைஞன். அந்த இளைஞனிடம் இருக்கின்ற மனிதநேயம் இங்க ரெண்டு பேருக்கு இல்லைங்கிறது தாங்க வருத்தமா இருக்கு. நடுவர் அவர்களே, சிறகு கிடைத்தால் பறந்து போகின்ற சுயநலமுடையவர்களை காட்டிலும் சிலுவை கொடுத்தாலும் சுமக்க தயாராக இருக்கின்ற மனிதநேயம் மிக்கவர்களால் தான் இந்த உலகம் அழியாமல் நிலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.